ஓம் சரவண பவ. திருச்செந்தூர் வேளவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் திரு முத்து ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்திலிருந்து குரு பாலசுப்ரமணியம் பேசுகிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் நிறைய வீடியோக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வகுப்புகளை, அதாவது ஜோதிட வகுப்புகளை நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களை எடுத்திருக்கோம். குமாரசாமியினுடைய அந்த நட்சத்திர பரிகார வகுப்பு, அதோட சேர்த்து நிறைய கருத்துக்கள் அடங்கிய அந்த வகுப்பை வந்து நாங்கள் ஒரு நல்ல முறையில் எடுத்திருக்கோம். நிறைய அன்பர்கள், அதாவது எங்களை வந்து நேரடியாக வகுப்பில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை, நாங்கள் வெளிநாட்டில் இருப்போம், வெளி மாநிலத்தில் இருப்போம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீண்ட தொலைவில் இருக்கும். அதனால நீங்கள் என்ன, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வகுப்பு வீடியோவை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக, அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ஆர்வலர்கள், அதே மாதிரி ஜோதிடர்கள் அனைவருமே இந்த வகுப்பு வீடியோவை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் பல கருத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நாங்கள் அந்த வகுப்புடைய விஷயத்தை பற்றி என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பில் வந்து என்னென்ன எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். குமாரசாமியும் நட்சத்திர பரிகாரங்கள், அதாவது வந்து குமாரசாமியின் உட்கூறக்கூடிய நட்சத்திர பரிகாரங்கள், அதாவது 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக, அஸ்வதியிலிருந்து உங்களுக்கு ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணலாம், ஜெயிக்கலாம், எந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது, எதிரி நட்சத்திரம் என்ன, வேதை நட்சத்திரம் என்ன, பணப்பகை நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும். வகுப்பில் இதை பற்றி வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா பிறவியின் நோக்கத்தை அறியும் விதம், நீங்கள் எதற்காக பிறவி எடுத்தீர்கள், முன் ஜென்மாவில் என்ன பாவத்தை செய்தீர்கள், என்ன நன்மையை செய்தீர்களா, பாவத்தை செய்தீர்களா, எதற்காக பிறவி எடுத்திருக்கிறீர்கள், அதை எப்படி போக்குவது, அதை நோக்கி எப்படி நாம் நகர்வது போன்ற விஷயங்களை எல்லாம் இரண்டாவது இந்த பாடத்திட்டத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் கர்ம ஜாதகம், இயற்கையாகவே கர்ம ஜாதகம் சொல்லி நிறைய பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும். கர்ம ஜாதகக்காரங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்காது, நடந்தாலும் ஒரு முழு ஆத்ம திருப்தி கிடைக்காது. ஸோ அந்த கர்ம ஜாதகம் எது, அந்த கர்ம ஜாதகத்தை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவோம். மூணாவது, வேதகனுடைய நிலை மற்றும் பரிகாரங்கள், அதாவது வேதகன், அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேதகன் திசாபுத்தி, அதற்கு என்ன பரிகாரம் செய்யறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதுல கொடுப்போம். நாலாவது லிஸ்ட்ல என்ன கொடுப்போம்னா திரி சூன்யம், முடக்கும் கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது திரி சூன்யம் முடக்கக்கூடிய கோவில்கள் எது, அங்க போய் எப்படி பரிகாரம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். சிம்பிளா எளிமையான முறையில எப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கரண கோவில்கள், அதாவது கரணம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகரை இயக்குவதே கரணநாதன் தான், அந்த கரணநாதனுக்குரிய கோவில்கள் மற்றும் பரிகாரங்கள் அடங்கிய லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நம்ம வீட்டில் இருந்துகிட்டே கோவிலுக்கு போகாம வீட்டில் இருந்துகிட்டே என்னென்ன விஷயங்களை செஞ்சு நம்முடைய தோஷத்தை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்களை அந்த வகுப்புல கொடுப்போம். அடுத்து நவீன ஜோதிட சிந்தாமணி நூல், இந்த நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் பாத்தீங்கன்னா ஒரு சித்தரோ அல்ல முனிவர்களோ இயற்றிய நூல் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு ஜோதிடர், நம்மை போல ஒரு ஜோதிடர் உருவாக்குனது கிட்டத்தட்ட பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த விட்டலாபுரம் ராஜன், ஜோதிட மாவேதை விட்டலாபுரம் ராஜன் ஐயா அவர்கள் எழுதிய நூல், மிக மிக அருமையாக இருக்கும். பல நூல்களில் இருந்த கருத்துக்களை எடுத்து, அனுபவத்தில் சரியாக வந்த கருத்துக்களை எடுத்து மிக அற்புதமான தமிழ் உரையில் இந்த நூலை இயற்றியிருப்பார். அந்த உரையுடன் கீழே நல்ல ஒரு விளக்கமும் கொடுத்திருப்பார். மிக மிக அற்புதமான நூல், என்னை ஜோதிடத்தில் ஒளிர வைத்த நூல் இந்த நூல் என்றே கூறலாம். ஸோ இந்த நூலுடைய முழு விஷயம் இந்த நூல் ஃபுல்லாகவே பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை அனைத்தும் அடங்கிய கையேடு, நட்சத்திர பரிகாரங்கள் மற்றும் இந்த திரி சூன்யம், கரண கோவில்கள் மற்றும் நவீன ஜோதிட சிந்தாமணி, இது போன்ற ஐந்து விஷயங்கள் அடங்கிய உங்களுக்கு கையேடு உங்களுக்கு அந்த வகுப்பு இதில் கொடுப்போம். ஸோ அனைவரும் பயன்பெற்று நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நட்சத்திர பரிகாரம் போறமாண்ட ஒருவருடைய கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, கர்மாவை எப்படி கண்டுபிடிப்பது, கர்மா தோஷம் நிவர்த்தி செய்யும் முறை, ஜென்மத்துல நீ என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தீங்க, இந்த பிறவி எதுக்காக பிறந்திருக்கீங்க, இந்த பிறவி எதுக்காக ஜனனம் எடுத்திருக்கீங்க, இந்த ஜனனத்தை நீங்க பூர்த்தி பண்ணணும், அதுக்கு என்ன வழி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஜாதகத்துடைய ஐந்தாம் மதிப்பு தான் அங்கே நிற்பார். ஒருவருடைய ஜாதகத்துல எழுதிக்கீங்க, ஒருவருடைய ஜாதகத்துல
நான் கட்டம் போட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி, எல்லா ஜாதி எடுத்துக்கங்க, இது கேள்வி கேட்க வேண்டாங்க, கடைசியா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நான் கேட்க முடியும், ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி என்ன சாரத்துல இருக்காரு? இது ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். சரி, ஓகே, அவர் சொல்லிட்டாரு. ஒரே ஜாதகம். இப்போ வந்து உங்க லக்னம் என்ன? மகர லக்னம். ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாருங்க? சுக்கர பகவான். இது எப்படி நம்ம முன் ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கிறோமா புண்ணியம் செஞ்சிருக்கிறோமா, அப்படி பாவம் செஞ்சா அந்த பாவத்தை எப்படி நிவர்த்தி பண்றது, இதுதான் நம்மளுடைய கர்மம். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அது இயற்கையாவே அவங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கும், இயற்கையாவே செஞ்சுட்டு இருப்பாங்க நடைமுறை செயல்பாட்டிலேயே. சில பேர் செய்யாம தடை போட்டு நிறுத்திருப்பாங்க, அதனால பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தின் அதிபதி என்ன சாரத்தில் நிக்கிறார், அதான் மெயின். என்ன சாரத்தில் இருக்காருங்க? ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாருங்க? சுக்கரன். எங்க இருக்காருன்னு சொல்லுங்களா, தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க இருக்கார். எப்படி இவருடைய அந்த போன ஜென்மாவுடைய தொடர்பு இப்ப எப்படி நம்ம கிளியர் பண்றதுதான். சுக்கரன் என்ன சாரத்தில் இருக்காருன்னா, இங்க என்ன சார் இருக்குதுங்க? சந்திரன் சாரம். திருவோண நட்சத்திரம் இருக்குதுங்களா இந்த வீட்டுக்குள்ள? அப்ப அந்த திருவோண நட்சத்திரத்துல அவர் இருக்கிறார். சரி, திருவோண நட்சத்திரம் அதிபதி சந்திரன் எங்க இருக்காரோ அதான் கர்மம். எங்க இங்க இருக்காரு. இவருடைய கர்மா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கணும். இந்த சந்திரன் யாருங்க? ஏழாம் வீடு. உடைய கர்மாவில் எது பெருசா வேலை பார்த்தது? ஏழாம் பாவத்தினுடைய அதிபதி வலுப்படுறார். அவர் எங்க இருக்காரு? நாலாம் வீட்டுல இருக்கார். ஏழு குடையவன் நாலாம் வீட்டுல இருக்கார். திக்பலமா சந்திரனுக்கு நாலாம் இடம். திக்பலத்தை பத்தி தெரியுமில்லைங்க? புதனும் குருவும் லக்ன கேந்திரத்தில் திக்பலம். தெரியாதவங்க எழுதிக்கலாம். லக்னத்து கேந்திரத்தில் புதனும் குருவும் திக்பலம். நாலாம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் திக்பலம். ஏழாம் இடத்தில் சனி திக்பலம். பத்துல சூரியன் செவ்வாய் திக்பலம். அப்ப இந்த ஏழு கூடைய சந்திரன் எங்க வந்தாரு? நாலாம் இடத்துல திக்பலம் வாங்கியிருக்காரு. அப்ப நீங்க பாவம் செஞ்சீங்களா புண்ணியம் செஞ்சீங்களா? புண்ணியம் செஞ்சிட்டீங்க. இவர் கெட்டாதான் அவ ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயம் என்ன, அது யாருடைய வீடுங்க? முதல் வீடு லக்னம். ஏழு நாலு சம்பந்தப்படுது. ஏழு சம்பந்தப்பட்ட யாருங்க? மனைவியா? நாலுனா என்னங்க? வீடு. ஏழுனா மனைவி. உங்களுக்கு மனைவியே தான் தாய், ஓகேங்களா? ஒண்ணு மனைவியே தான் தாய். உங்க மனைவி யார் மாதிரி பாத்துக்கணும்? உங்க தாய் பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். புரியுதுங்களா? உங்க தாய் எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி மவனிக்கு மனைவி கவனிச்சுக்கணும். ஏழுங்கிறது கர்மா, கர்மாவை சுட்டி காட்டுறது. அது நாலாம் இடத்துல முதல் வீட்டில் இருக்கு. உங்களுடைய ஆத்மாத்மான உங்களுடைய லக்ன சிந்தனைகள் இருக்குது. செவ்வாயோட வீட்டில் இருக்கு. மனைவி பேரில் வீடு கட்டணும், அதான் கர்மா. வீடு கட்டிட்டீங்களா மனைவி பேரில்? இருக்கார், அவ்வளோதான். அது பிஸ்னஸ்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேரில் தான் இருக்கும். நாலாம் இடங்கிறது என்னங்க? சுகஸ்தானம். அப்ப உங்களுடைய சுக விஷயங்களை உங்க மனைவி பேர்ல தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்க சுக விஷயங்களை யார் மூலமா அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? ஒரு கர்மாவை கரெக்டா ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காருங்களா? நாலாம் இடம் சுகஸ்தானம் வருதுங்களா? அப்ப மனைவி மூலமா உங்களுடைய சுக விஷயங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, ஓகேங்களா? அப்போ அடுத்த பேர் என்ன பண்ணுவீங்க? மனைவி பேர்ல ஒரு வீடு வாங்குவீங்க அல்லது இடத்தை பிடிப்பீங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. பலமா இருக்கா? அவரே சொல்லிட்டார் பலமா இருக்கா. அப்ப அவர் காரணம் அவர். சரிங்க 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 பாருங்க. ஏன்னா அவர் ஒரு சுக விஷயத்தை யார் மூலமா அனுபவிக்கணும்? மனைவி மூலமா அவர் சுக விஷயத்தை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறனால அவர் அவருடைய கர்மாவை என்ன பண்ணிட்டு இருக்காரு? கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த சந்திரன் கெட்டு போயிருந்தாள், எட்டாம் இடத்துல கெட்டு போயிருக்குன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? போன ஜென்மாவில் செஞ்ச கர்மா இந்த தடவை பயங்கரமாக வரும். அப்போ இப்போ என்ன கர்மா அப்படின்னா, அவர் ஏழு நாலு கனெக்டிவிட்டி, அது காலபுருஷனுடைய முதல் வீடு. அப்புறம் இவங்க இயக்கிறத எல்லாம் யாருங்க? இவங்க சுகத்தையும் எல்லாத்தையும் இயக்கிறத யாருங்க? இவங்க மனைவி, ஓகேங்களா? இந்த இடத்துல நாலாம் இட சுகமும் காலபுருஷனுடைய முதல் வீடாவான அந்த லக்னமும் கனெக்டிவிட்டி ஆகுது. அப்போ இவருடைய லக்னம் இவருடைய சுகத்தையெல்லாம் யார் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கா? மனைவி மூலமாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கா. அப்போ இவர் கர்மாவை நோக்கி கரெக்டாக போயிட்டுருக்காரு. இதான் சார், இவங்களுக்கு இடம் பிடிச்சாலும் சரி, எந்த விஷயம் பண்ணாலும் மனைவி எல்லாம் மனைவி பேரில் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்சஸ்ஃபுல், அவ்வளோதான். இதான் கர்மா தியரி. அதாவது வந்து நம்ம போன ஜென்மாவில் இவர் புண்ணியம் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். புண்ணியம் பண்ணதுனால இந்த விஷயங்களை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு, சரிங்களா?
சரி இப்போ ஒரு மூணுல தான் மறைஞ்சிடுவார். ஏழு கூட ஒரு மூணுல மறைஞ்ச கற்பனைக்கு மீறிய மனைவி, சொல்லுக்கு மீறிய மனைவி. நாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு இருப்போம் மனைவி இப்படி வரணும்னு, ஆனா அது மனைவி நேரு. உதாரணம் சொன்னா ஒரு பஸ்ல மனைவி அங்க நின்றுட்டு இருக்கா, அவ மெதுவா ஒரு பக்குவமா மெதுவா படியேறுவான்னு நினைச்சிட்டு இருப்போம். அதை என்ன பண்ணுவோம், மேல டாப்ல வந்து உள்ள வரும் அப்படிங்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு, ஏழு குடைவன் மூணுல எந்த ஜாதத்துல இருந்தாலும் கற்பனைக்கு மீறிய மனைவி, நீங்க செஞ்ச கற்பனைக்குரிய மனைவியா இருக்காது, அந்த கற்பனைக்கு சற்று ஆப்போசிட்டான இருக்க மனைவி வந்து அமைஞ்சிடும். இதான் ஒரு விஷயம். அப்போ இங்க வந்து என்னன்னா இவருடைய தியரியெல்லாம், இப்போ இது உதாரணத்துக்கு சார், இப்ப நீங்க கர்மாவை கேட்டீங்களா, ஒரு லக்ன ஏழை நாளை கனெக்ட் பண்ணி லக்னத்தை கனெக்ட் பண்ணணும், இதுதான் அவருடைய அவருடைய என்ன பண்ணிட்டாரு, போன ஜென்மாவில் புண்ணியம் செஞ்சுட்டார், அந்த புண்ணிய பலன்களை இப்ப அனுபவிச்சுட்டு வர்றார். இதுதான் அந்த அந்த இதை சுட்டி காட்டும். இப்ப உதாரணத்துக்கு சார் வர்றேன், அதே சொல்றேன், அதே சந்திரன், நீங்க கேட்க வேணா சொல்றேன், அதே சந்திரன் இவர் சுக்கரன் சந்திரன் சாரத்தில் இருந்தது இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என் பேர் விஜயகுமார், இங்கே தான் சென்னையில் தான் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸில் வந்து இவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமான்றது வந்து டவுட்டு. நான் ஆக்சுவலாக ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் கிளாஸில் என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நான் நிறைய கிளாஸில் அட்டன் பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 கிளாஸஸ், அதாவது வீக்லி பேசிஸில், அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போய் தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அது கூட எனக்கு சரியாக கண்டென்ட்லாம் அவங்க ஒழுங்காக கொடுத்த மாதிரி எனக்கு ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த அதர் கிளாஸஸ். பட் இங்கே வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் ஒரு நல்ல பிரயோஜனமான கண்டென்ட்டை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலி வி ஷுட் அப்ரிஷியேட் தம். இவங்களுடைய இது வந்து இன்னும் நல்லா பரவணும், நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். ஏன்னா இவங்கக்கிட்ட ஒரு ஹானஸ்டி இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் கிளாஸ் பார்த்ததில் ரொம்ப யங்ஸ்டராக இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல நேர்மை இருக்குது, அதனால் எதையும் மறைக்கலை அவர், எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. இது நான் ரியலைஸ் பண்ண முடியுது, ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளை வந்து பார்த்ததுனால சொல்கிறேன். அதனால் இதை பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு பெட்டர் இவர் யூஸ் பண்ணிக்கோங்க, இவருடைய கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, நாலேஜ் வந்து வளர்த்துக்கலாம், நான் டெஃபினட்டாக வளர்த்துக்கலாம் நம்ம. திருச்சி, சென்னை, சேலம், கோயம்புத்தூர் ஜோதிட வகுப்புகளை தொடர்ந்து ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மிக பிரம்மாண்டமான ஆன்லைன் ஜோதிட வகுப்பு இணையதள வீடியோ மற்றும் PDF வடிவில் பயிற்சியின் சிறப்பம்சங்கள், குமாரசுவாமியம் நூல் கூறும் பரிகார முறை, கர்மாதோஷம் கண்டுபிடித்து நிவர்த்தி செய்யும் முறை, நட்சத்திர பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள், திதி சூனியம் முடக்கு அறிந்து நிவர்த்தி செய்யும் முறை, நவீன ஜோதிட சிந்தாமணி நூலின் பலன்கள், வேதகன் நிலை மற்றும் பரிகாரங்கள், கரணநாதன் கோவில்கள் மற்றும் பரிகாரங்கள், இவை அனைத்தும் அடங்கிய கையேடு PDF வடிவில் இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் வசதி மூலம் இணையதளத்தில் எப்பொழுதும் பார்த்துக் கொள்ளலாம். சேவை கட்டணம் ₹3,500 மட்டுமே. பயிற்சி ஆசிரியர் கோடம்பாக்கம் உயர் திரு பண்டிட் குரு பாலசுப்ரமணி அவர்கள். மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் 8508593442. இணையதள முகவரி learn.onlineastrotv.com. குறிப்பு, குமாரசுவாமியம் நூல் PDF டவுன்லோட் செய்து கொள்ளும் வசதியுடன்.